ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் எஸ்எம்ஜே கேமிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்எம்ஜே கேமிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியாவுக்கு வந்து கேரளா டிராஃபிக் மோட் வந்து புதுசாக வந்திருக்கு. V3.7 அப்டேட்ஸுக்கு வந்து புதுசாக கேரளா மோட் வந்து வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரளா டிராஃபிக் மோடு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம மேப் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். சும்மா சிம்பிளாக லெஃப்ட் சைடில் எதுவும் புதுசாக கொடுக்கல, ரைட் சைடில் தான் கொஞ்சம் புது புது மேப்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். மலாங்கிலேருந்து அப்படியே ரைட் சைடில் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ரைட்டு. சும்மா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கேரளா பஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பார்த்துற நண்பர்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரளா டிராஃபிக் மோட்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் தான். வேறு லெவலில் இருக்குது. நான் ஹாரன் ப்ளே பண்ணும்போதே செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க இப்போ கூட, இல்லை மறுபடியும் கூட நான் அடிச்சு காட்டுறேன். வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது. ஹாரன் அடிக்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்பீடாக போய்ட்டு ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ஹாரன் அடிப்போம். ஒரு மாதம் ஓவர்டேக் பண்ணும்போது ஹாரன் அடிச்சுட்டே போவோம். அந்த மாதிரி ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எல்லாமே ஹாரன் அடிச்சிருக்கேன் நிறைய இடத்துல. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்துக்கிட்டு நண்பர்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கும். பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே மல்டிப்ளேயர் லைவ் வந்து பண்ணுவோம். இப்போ வந்து கொஞ்ச நாளாக நம்ம வந்து மல்டிப்ளேயர் லைவ் வந்து பண்ணல. பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் ஒரு சில பக்ஸஸ் எல்லாம் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன எரர், ரெயின் சிஸ்டம்லாம் ஆஃப் ஆக மாட்டேங்குது. அப்புறம் ஒரு சில இதில் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அடுத்த அப்டேட் வந்தால் பரவாயில்லன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்டில் கூட. பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாலி டீமில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெயின் சிஸ்டம் அப்புறம் ஒரு சில சின்ன சின்ன ஃபெசிலிட்டியெல்லாம் கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் பண்ணி அதே ஒரு அப்டேட்டாக பண்ணி தருவாங்க. இந்த கேரளா டிராஃபிக் மோடோட ஆக்டிவேஷன் எப்படின்னா ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட ஃபினிஷிங்கில் சொல்கிறேன். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன சொல்ல வரவங்களுக்கு புரியாது. ஆக்டிவேட் பண்ணுறது வந்து நான் ஈவினிங்காக சாரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போன கேரளா டிராஃபிக் மோடு V3.6 வந்து பார்த்தோம் அப்படின்னா தரையில் அடியில் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு வண்டிக்கு அடியிலலாம் நமக்கு லைட் செட்டப் ஆச்சு. வண்டிக்கு அடியில் வந்து ஃப்ரண்ட் சைடு அப்புறம் பேக் சைடுலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட்டெல்லாம் எரியிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கெல்லாம் சும்மா கொடுக்கல, சும்மா சிம்பிளாக அப்படியே லைட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் உள்ள இன்டீரியர் வந்து பார்க்குறது செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கலரே கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து கேபின் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வேறு லெவலில் எனக்கு பிடிச்ச கலர்லேயே செம்மையாக இருக்குது. பார்க்கும்போது டக்குன்னு படிச்சுட்டு கண்ணு கொட்டின மாதிரி சூப்பராக இருக்குது. ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்க கேபினுக்குன்னு தனியாக அவங்க ஒதுக்குனது இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட் செட்டப்போட வரல. ஆல்ரெடி நம்ம பழைய வெர்ஷன் V3.6லாம் பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட ஃப்ரண்ட்டு கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸில் ஃபுல்லாகவே எல்இடி லைட் வந்து ஸ்க்ரோல் ஆகும். அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம நார்மலாக வச்சுருக்க லைட் மட்டும் தான் எரியுது. அடியில் தரையில் பாருங்கள், டயருக்கு முன்னாடி தரையில் அடிக்கும் அந்த லைட்டும் இல்லை, பின்னாடி தரையில் அடிக்கிறதும் இல்லை. இதில் மெயினே ஹாரன் தான், வெறித்தனமான ஹாரனு. ப்ளே பண்ணும்போது எப்படியும் ஒரு ஓவர்டேக் பண்ணுற ஸ்பீடு, ஓவர்டேக் பண்ணுற ஒரு என்ஜாய்மெண்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸை சுற்றின மாதிரி வரும். ஒரு எல்இடி லைட்டு செட்டப்ஸ் எல்லாம் வரும். அந்த செட்டப்ஸ் எல்லாம் கொடுக்கல, இப்போதைக்கு சும்மா சிம்பிளாக கொடுத்து வச்சுருக்காங்க. கேரளா டிராஃபிக் மோடு வந்து வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கேமோட சைஸுக்கே வந்திருக்குது. இது வந்து சும்மா சாம்பிளுக்கு தான் வந்திருக்குது. இதில் இன்னும் நிறையா கொஞ்சம் அப்டேட்ஸ் பண்ணி மறுபடியும் கேரளா டிராஃபிக் மோடு இன்னொரு டைம் கொடுப்பாங்க கண்டிப்பாக, நான் சொல்கிறேன். ஏன்னா அதையும் கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுலேயே ஒரு சில பக்ஸஸ் எல்லாம் இருக்குது. லைட் செட்டப்லாம் ஒழுங்காக பண்ணாமல் அப்புறம் ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது. அதே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் அதுவும் வரும். செம்ம சூப்பராக வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொதல் மாதிரி இல்லாமல் இப்போ பிளேசஸ் எல்லாம் அப்படியே சும்மா அட்ராக்டிவாக வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கேம் வந்து 800 MB இப்போ மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியும், நார்மலாக 300 MB ப்ளே பண்ணி எடுத்துருப்போம். இப்போ வந்து 800 MB அப்படியே வெறித்தனமாக மாசாக ETS2 ரியல் செட்டப்ஸ் அப்படியே இருக்குது. ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 PC கேம்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கேமே கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக செம சூப்பராக இருக்குது. இதுலேயும் மழைலாம் மழை வந்து மழை விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் செம சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் எல்இடி லைட் செட்டப்பு எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்த கேரளா டிராஃபிக் மோட்லேயே அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க. பாதி பேர் வந்து
டிராஃபிக் போர்டு வந்து போட்டிருப்பீங்க, பாதி பேர் போடாமல் கூட இருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேமே நமக்கு இப்போ 2GB ரேம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் கூட போட தேவையில்லை, இந்த மாதிரி டிராஃபிக் மோட்லாம் எதுவுமே போட தேவையில்லை. 2GB ரேம் 3GB ரேம் இருந்தால் நீங்கள் நார்மலாக கூட ப்ளே பண்ணலாம். என்ன நம்ம டிராஃபிக் மோட் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் வந்து கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா தெரிய பாருங்கள். முன்னாடிலாம் போகுது என்ன விஆர்எல் அந்த பஸ் எல்லாம் போயிட்டுருக்குது, அப்புறம் கேஎஸ்ஆர்டிசி இந்த வண்டி தான் வந்துட்டு இருக்கு. மற்ற ப்ரைவேட் வண்டி எதுவும் காணோம், கொம்பன் ஜெய்குரு இந்த மாதிரி ப்ரைவேட் டிராஃபிக் வந்து வரல. இது வந்து சும்மா சிம்பிளாக கவர்மெண்ட்டில் இருக்கிற டிராஃபிக்காக கொடுத்து வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மட்டும் வர மாதிரி. அடுத்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா கேரளா டிராஃபிக் மோடு அடுத்த செகண்டு வெர்ஷனாக கொடுக்க போகிறாங்க நமக்கு. அதில் வந்து நமக்கு ஜெய்குரு ஒன்எஸ்எஸ் அப்புறம் மற்ற கொம்பன் இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து சும்மா அப்படியே கவர்மெண்ட் பஸ்ஸை கொடுப்போம், சிம்பிளாக ஃபஸ்ட் டைம் வரும்போது சும்மா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் பஸ்ஸு. அடுத்த டிராஃபிக் மோடுக்கு அடுத்த அப்டேட்டுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் கிளாஸ் எல்லாம் லைட் ஏறிய மாதிரி, அப்புறம் பழைய மாதிரி லைட் ஏறிய மாதிரி இன்னும் நல்ல புது புது எஃபெக்ட்ஸ் எல்லாம் செம்மையாக கொடுத்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடில் கூட ஒரு ரோடு போகுது. நம்ம ஒரிஜினல் நம்ம ஊரில் எப்படி ஹைவேக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ரோடு கட்டிங் ஆகும், அந்த மாதிரி செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பிளேசஸ் எல்லாம் ஓட்டாமல் இருக்குது, நம்ம கண்டிப்பாக எல்லா பிளேஸையுமே ஊட்டி பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனல் வந்து லைவ் வந்து பண்ணுவோம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பஸ் சிமுலேட்டர் இண்டோனேஷியா வந்து நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனல் வந்து லைவ் பண்ணுவோம். இப்போ வந்து கொஞ்ச நாளாக நம்ம பண்ணல, ஆல்ரெடி அப்டேட் வந்ததுக்கப்புறம் லைவ் பண்ண நல்லாயிருக்குன்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோ அப்டேட் வந்ததுக்கப்புறம் லைவ் பண்ணிக்கலாம், அப்டேட் வந்ததுக்கப்புறம் மல்டிப்ளேயர் மேட்ச் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓட்டின ப்ளேஸே ஓட்டி நமக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு, அப்டேட் வந்ததுக்கப்புறம் விளையாண்டுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதேமாதிரி இப்போ அப்டேட் வந்துருச்சு, இன்னும் நம்ம மல்டிப்ளேயர் வந்து நம்ம சேனல் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அன்றைக்கி வந்து சும்மா சாம்பிளாக டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனல் வந்து டெய்லியுமே மல்டிப்ளேயர் லைவ் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேனல் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, சேனல் விஎஸ் சேனல் மேட்ச்சு கூட வச்சுக்கலாம், உங்கள் சேனலுக்கும் என் சேனலுக்கும் மேட்ச் மாதிரி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம சண்டே டைமில் பார்த்தீங்கன்னா வீக்லி சண்டே டைமில் கூட சும்மா சிம்பிளாக ஒரு மேட்ச் மட்டும் வச்சுக்கலாம். மற்ற டைமில் வந்து நம்ம நார்மலாக நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா சும்மா நார்மலாக ஒரு மேட்ச் போடலாம். ஒரு நாளைக்கு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரூம் கூட க்ரியேட் பண்ணி போகலாம், இல்லை மூணு ரூம் கூட க்ரியேட் பண்ணி போடலாம். அதே பார்த்திங்க அப்படின்னா இதே கேம் கூட உங்களுக்கு விளையாண்டி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லை வேறு கேம் ஏதாவது மல்டிப்ளேயர் போடுற கேம் இருந்தாலும் அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள், அந்த கேமையும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா ஒரே கேம் விளையாட்டா நான் போர் அடிக்கும், அதுவும் ஒரே பிளேஸில் ஓட்டியிருந்தது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இப்போ வந்து நமக்கு அப்டேட் வந்துருச்சு, நிறைய புது புது பிளேசஸ் இருக்கு. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மேப் மோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓனாகவே ரெடி பண்ணி போடுறாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய சேனலில் வந்து போடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக ஓனாகவே ரெடி பண்ணி போடுறாங்க. இந்த டிராஃபிக் மோடோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்க, டீம் கேபிஆரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்ட்டு ஓபிபி அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா மாலியன் இருக்கும், ஒரிஜினல் ஓபிபி கேம் நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றினது அப்டேட் பண்ணது அதோட ஓபிபி இருக்கும். அதை கட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, எனக்கு வந்து அது தேவைப்படும். பாதி பேர் வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணிடலாம், எனக்கு வந்து இது தேவைப்படும் அப்பப்போ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரிஜினல் ஓபிபி வந்து தனியாக ஒரு இடத்துலேருந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அவங்க சேனலில் கொடுத்துருப்பாங்க, டீம் கேபேரில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோட்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் கேரளா டிராஃபிக் V7 பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டூ அச்சீவ் நேம் இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஒரு 10 செகண்ட் ஆகும்னு நினைக்கிறேன், எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இப்போ ஒரு 4GBக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டிராஃபிக் மோட்ல போட்டு யூஸ் பண்ணலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ரா பண்ணது மேலே பாருங்கள் ஃபோல்டர் மாதிரி கிடையாது, ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோன்னா மெயின் எப்படி சொல்லிருக்கோம் மெயின் சொல்லிட்டு மேலே ஓடது இருக்கும், அதை கட்டு எல்லாம் காப்பியாக தானே கொடுத்துங்க. கொடுத்துரு டிவைஸ் மெமரி ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டுக்குள்ளே ஓபிபி, ஓபிபிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காம்டாட் மாலியோ பஸ் சிமுலேட்டர் அப்படின்னு இருக்கும், அதில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. உள்ளே இருக்கிற ஃபைலை வந்து நீங்கள் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, அதை நம்ம மெயினாக சொல்கிறது. உள்ளே இருக்கிற ஃபைலை எடுத்திங்கன்னா தான் இந்த ஃபைலை போகிறது கரெக்டாக இருக்கும், அப்படியே வச்சு போட்டால் கரெக்டாக இதாகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.